ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிட்நாப்பிங் மிஸ்ட்ரி ட்ராமா. ஆமாங்க, இந்த கதையில் எல்லாமே இருக்குது. வழக்கமாக எல்லாரும் கிட்னாப் பண்ணிட்டு தானே ரேன்சம் நோட் கொடுப்பாங்க, டிமாண்ட் கால்லாம் வரும், கொலை பண்ணுறவங்க கூட இந்த நேரத்தில் உன்னை தூக்குறேன்டா அப்படின்னு லெட்டராக எழுதுவாங்க, சவுடா எழுதுவானுங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த பேட்டர்னில் அகத்தா கிறிஸ்டி கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசிச்ச எழுதின கதை தான் த அட்வென்ச்சர் ஆஃப் ஜான் வேவர்லி. வெல்கம் டு ஸ்பாட்டன், இது உங்கள் சிக்கி. இதோ விளாட்றாருல, இவர் பேர் தான் ஜான் வேவர்லி. ஜான் அவரோட பேர், வேவர்லின்றது அவரோட குடும்பத்தோட பேர். இவர் பல கோடிக்கு ஒரே வாரிசு. இவரை கடத்த போகிறதா சொல்லி தான் ஒரு ப்ரீ ரேன்சம் நோட்டு ஒன்று அவர் அப்பாவான மார்க்கஸ்க்கு வருது. அதில் எனக்கு நாளைக்கு 12 மணிக்குள்ளே 50 லட்சம் காசு கொடு, இல்லைனா உங்கள் பையனை கடத்திடுவேன். கடத்தினா நீ 1 கோடி ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் எனக்கு இந்த காசை நாளைக்கு 12 மணிக்குள்ளே இந்த இடத்துல கொடு அப்படின்னு ஒரு ரேன்சம் நோட் வருது. அது மார்க்கஸ் அவன் ஒய்ஃபுகிட்ட காட்டுறான். ஆனால் இந்த ரேன்சம் நோட் வர்றது ஃபஸ்ட் டைம் கிடையாது. இதே போல் பணம் கொடுத்துட்டே இருந்தால் எப்படி? போன வாட்டி 10 லட்சம் கேட்டால் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஒரு வாட்டி 15 லட்சம் வேற கேட்டால் அதுவும் கொடுத்தோம், இதை முடிவுக்கு கொண்டு வரணும், நம்ம வேற ஏதாவது வழி எடுக்கணும் அப்படின்னு ஆடாக அவன் ஹஸ்பண்டுக்கான மார்க்கஸ்ட்டு சொல்கிறான். கட் பண்ணால் மார்க்கஸ் பைரோ பக்கம் வந்துடுறான். பைரோ கிட்ட வந்து அந்த ரேன்சம் நோட்டை கொடுக்குறான். பைரோ தன்னோட வழக்கமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாரு. உங்களுக்கு யாராவது சண்டை போட்டிங்களா, உங்களுக்கு யாராவது பகைமை இருக்கா, இதெல்லாம் சில ரெகுலரான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தார். அது மாதிரிலாம் யாரும் எனக்கு கிடையாதுன்னு மார்க்கஸ் அதுக்கு பதில் சொல்லிடுறான். அப்போ தான் ஆஸ்டிங்ஸ் உள்ளே வராரு. ஆஸ்டிங்ஸ் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் டீட்டெயிலாம் ஆஸ்டிங்ஸ்டையும் சொல்கிறாங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட போனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் போன வாட்டியே போனேன், எந்த பிரயோஜனமே இல்லை, அவங்க அந்த கேஸை எடுக்க மாட்டாங்களாம், அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் தான் உங்களை இன்சிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு மார்க்கஸ் சொல்கிறான். இப்போ நம்ம நேராக ஸ்காட்லாண்ட் யார்டு போகலாம், அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பைரோ சொல்கிறாரு. என்னால் இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, வீட்டுக்கு சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்னு மார்க்கஸ் சொல்கிறான். அதுக்கு பைரோ, கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம், ஸ்டேஷனில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு பைரோ கன்வின்ஸ் பண்ணி அவனை அழைச்சிட்டு போகிறாரு. ஆஸ்டிங்ஸ் ஒரு கார் பிரியன், காரில் போகலாம் வாங்கன்னு கூப்பிட்றான். அதெல்லாம் உன் கார்லாம் வேணாம், நான் ட்ரெயின்லேயே போகிறேன், நீ வேணால் காரில் வான்னு சொல்லிட்டு பைரோவும் மார்க்கஸும் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஸ்காட்லாண்ட் யார்டில் போயிட்டு ஜாப்பை பார்க்குறாங்க. ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இது மாதிரி 100 லெட்டர் வரும், எல்லாத்துக்கும் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் நம்மள்ட்ட கிடையாதுன்னு ஜாப் சொல்கிறாரு. என்னோடய டேக்ஸ் தான் உங்களுக்கு சம்பளமாக வருது, நீங்களாம் இப்படி என்கிட்ட பேச முடியாது, என்னால் உங்கள் சூப்பீரியர்கிட்ட இதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், இது மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே நான் வரல, அதனால தான் பைரோக்கிட்ட போனேன், என்னால் டைம்லாம் இங்கே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, பைரோ நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பைரோவும் மார்க்கோஸும் ரெண்டு பேரும் ட்ரெயினில் போகிறாங்க. ஜாப் ஒரு முட்டாள், இந்த போலீஸ்காரங்களே இப்படி தான் அப்படின்னு கண்ணாப்பின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு மார்க்கஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்பு, ஜாப் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி, போலீஸ் வழக்கமாக கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஒரு சிட்டிசனுக்கும் ஒரு போலீஸ்காரங்க வைக்க வேண்டியது இருக்கும், அதனால தான் கடவுள் எல்லாருக்கும் மூளை கொடுத்துருக்கான், அதுதான் அவனோட போலீஸ் அப்படின்னு பைரோ மார்க்கஸ்க்கு பதில் கொடுத்தாரு. இப்போ மார்க்கஸ் வீட்டுக்கிட்டே வந்துடுறாங்க. மார்க்கஸ் தன்னோட வீடை பற்றி சொல்லிட்டு இருக்கா. இது 400 வருஷம் பழமையான வீடு, பாரம்பரியமான ஒரு அரண்மனை. 5 வருஷத்துக்கு முன்னாடி தீ விபத்தால் இந்த பில்டிங் சேதமாக போயிடுச்சு, அதை புதுப்பிக்கிற வேலை தான் இப்போ போய்கிட்டு இருக்கு, இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த வீட்டை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறாரு. இவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஆசிங்ஸ் உள்ளே தான் உட்காந்துருக்குறான். மார்க் தன்னோட ஒய்ஃபான ஆடாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான் பைரோவுக்கு. அன்னைக்கு நைட் அப்படியே அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாளைக்கு அவன் சொன்ன மாதிரி என் பையனை கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணி ஆட ஆரம்பிச்சிடுறா. நாங்கள் இத்தனை பேர் இருக்கும்போது உங்கள் பையனை எப்படி தூக்கிட்டு போவாங்க பார்ப்போம் அப்படின்னு பைரோ ஆறுதல் சொல்கிறாரு. வீடியோ காலில் பைரோ இதெல்லாம் தூங்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது. பைரோ வெளியே வந்து பார்க்குறாரு. என்னாச்சுன்னு மார்க்கஸ்ட்ட கேட்குறாரு. திடீர்னு ஆடாக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரைஸை வச்சிடறாங்க. அது பைரோக்கும் பிடிக்கல, ஆஸ்டிக்ஸுக்கும் பிடிக்கல. இவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு சாப்பாடு சரியில்லை, இன்னைக்கு காலையிலையும் சாப்பாடு சரியில்லை, என்னடா நடக்குது, நம்ம வெளில வேணா போய் சாப்பிட்டு வந்துடலாமான்னு ஆஸ்டிங்ஸ் கேட்குறான் பைரோக்கிட்ட. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே மார்க்கஸ் அவங்க வீட்டு வேலைக்காரங்களை ஏதோ கத்திக்கிட்டே உள்ளே வரான். என்னன்னு பைரோ கேட்குறாரு. அதுக்கு கோர்ட்லேருந்து ஒரு லெட்டரை எடுத்து கையில் கொடுக்குறான். அது லெட்டரில் 12 மணி அப்படின்னு எழுதியிருக்கு. என்னோடய ரூமில் ஏன் தலானியில் இது பின் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, நான் பாத்ரூமுக்கு 10 நிமிஷம் போயிட்டு வரத்துக்குள்ளே யாரோ இதை பின் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு பைரோக்கிட்ட சொல்கிறான். அதனால் இவங்களில் யாரோ ஒத்து தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு மார்க்கஸ் நம்புகிறான். ரெண்டு பேரை தவிர்த்து மற்ற எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ண போகிறேன்னு பைரோக்கிட்ட சொல்கிறான். அதில் ரெண்டு பேரில் ட்ரெண்ட்மில்னு ஒருத்தன் இருக்கான். அவன் 30 வருஷமாக இங்கே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், சின்ன வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனாலையும் காலின்ஸ் வந்து நம்ம ஆடாவோட ஃப்ரெண்டு, அவங்களும் ரொம்ப வருஷமாக இங்கே பழகிட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு டவுட் இல்லை. ஸோ அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ண போகிறதா மார்க்கஸ் சொல்கிறான். கீழே எல்லாரையும் அசம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னு ட்ரெண்ட்மில் வந்து மேலே சொல்லிட்டு போகிறான். மார்க்கஸும் கோவமாக கீழே போகிறான். அப்போ பைரோ மார்க்கஸை தடுத்து நிறுத்தி, இப்போ நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு, இதை நீங்கள் இப்போ செய்யக்கூடாது, வீட்டில் ஆள் இல்லைனா இன்னும் கிட்னாப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இது அட்வைசபிள் கிடையாதுன்னு பைரோ எச்சரிக்கிறாரு.
அப்போ அவன் என் புள்ளையை தூக்கிட்டு போவான், அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பானா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு கோவத்தில் மார்க்கஸ் வெளியே போயிடுறான். ஹாஸ்டிங்ஸு பைரோகிட்ட, இங்கே எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம வெளியில் போயிட்டு எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு பைரோட்ட சொல்கிறான். டேய், நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்னடா சாப்பாடு சாப்பாடுன்னு இருக்கானே, எனக்கு பசிக்குது பைரோ, வாங்க பக்கத்தில் தான் போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடலாம் அப்படின்னு பைரோவை கன்வின்ஸ் பண்ணி பைரோவை அழைச்சிட்டு போயிடுறான் ஹாஸ்டிங்ஸு. மணி இப்போ 9, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது அந்த கடத்தல்காரன் சொன்ன டைமுக்கும் அதுக்கும். வெளில வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு, ஜாப் தன்னோட ஆள் படையோடு வந்து நிற்கிறாரு. ஏன் இந்த மனமாற்றம் அப்படின்னு பைரோ கேட்குறாரு. ஏதாவது கிறுக்கு பயலகை ஏதாவது கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது, நீ வேறு இந்த கேஸில் இன்வால்வ் ஆயிருக்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஜாப்பு. எங்கங்க அந்த டாஸ்க் கட்டுறவன் மார்க்கஸ் அப்படின்னு கேட்குறாரு ஜாப்பு. உள்ளே வேலையாட்கள்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான், உள்ளே போய் பாரு அப்படின்னு கை காட்டிட்டு போயிடுறாரு பைரோ. மார்க்கஸ் உள்ளே இருக்க வேலைக்காரெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு, யார் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னா அவனை மட்டும் தூக்குவேன் இல்லை எல்லாரையும் தூக்கிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதில் ஒரு வேலைக்காரி ஜெஸ்டின்னு பேர், அவள் தான் ஜானை பார்த்துக்க வந்த நர்ஸு. அவள் டென்ஷன் ஆகிட்டா, எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா, எங்களே ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு அவ கேட்க ஆரம்பிச்சிட்டா, முதல்ல நீ போட்டியே கட்டு, உன் கணக்கை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன்னு மார்க் ஃபஸ்ட்டு அவ்வளோ தான் தூக்கணும். அப்போ தான் ஜாப் உள்ளே வராரு, உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு ஜாப் சொல்கிறாரு. ஜாப் எல்லா போலீஸ்காரையும் வீடை சுற்றி லெஃப்ட்டு ரைட்டு வெளியில் பேக்கு எல்லா இடத்துலையும் நிற்க வைக்கிறாரு. பைரோ அந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே ரினோவேஷன் பண்ணுறாங்களோ அந்த ஆளுங்களை பார்த்து மீட் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, அவங்களுக்கு ரொம்ப நாளாக ரினோவேஷன் 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா பணம் பாக்கி இருக்குது, அந்த மேடமுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, அவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார், இப்போ அதனால் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, குடியரசுல ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லுவாங்க, இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டுருக்காரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹாஸ்டிங்ஸும் பைரோவும். இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஹாஸ்டிங்ஸும் காரை கொஞ்சம் வேகமாக ஓட்டுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கார் பிரேக் டவுன் ஆகிடுது. அப்படியே இங்கே வந்தால் குட்டி பையன் ஜான், அவங்க அம்மா கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான், இருந்தாலும் என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி மார்க்கஸ் அழைச்சிட்டு போயிடுறான். இங்கே யாரோ திட்டமிட்டு தான் நம்ம கார்பரேட்டர் எவனோ உடச்சிருக்கானுங்க அப்படின்னு ஆஸ்டிங் சொல்கிறான். நம்ம காரில் போகிறன்றதே நம்மளுக்கே காலில் தான் தெரியும், எவன்டா இதை பண்ணுவான், ஓட்ட காரை வச்சு பேசாதற நீனு பைரோ போட்டு திட்டுதுன்னு திட்டிருக்காரு ஆஸ்டிங்ஸை. இங்கே மார்க்கஸ் பைரோவை தேடிட்டு இருக்கான். ஜாப்பர்கிட்ட கேட்குறாரு, நான் வரும்போது காரில் எங்கேயே வெளியே போனாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே இல்லைன்னு ஜாப்பும் சொல்லிடுறாரு. அப்படியே வாட்சை பார்க்குறாரு, இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த பக்கம் பைரோ, நான் வாக்கிங்களே போகிறேன் அப்படின்னு சொல்லி பைரோ அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. குட்டி பையன்ஜான் அந்த காரை வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் ஜாப்பும் அவங்க அப்பாவும் பாதுகாப்பாக நிற்கிறாங்க. பைரோ குறுக்கு பயிலாம் இறங்கி ஓடி வராரு. ஜாப்பும் மார்க்கஸும் அவன் பையன் கூடவே நிற்கிறாங்க. இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. நெருங்க நெருங்க எல்லார் முகத்துலேயும் அப்படியே பதட்டோம். கரெக்டாக 12 மணி அடிக்குது, வெளியே போலீஸ்காரன் விசில் அடிக்கிறதுன்னு கரெக்டாக இருந்தது. சார் அவனை பிடிச்சிட்டோம், அவனை பிடிச்சிட்டோம் ஒரே சத்தம் சத்தம் கேட்டு அடுத்த நிமிஷத்தில் ஜாப்பும் மார்க்கும் அப்படியே வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. ஆளை மாட்டிக்கிட்டான். அந்த மாட்டினவன் பேர் ரோஜஸ். அவன் கையில் பஞ்சு கொஞ்சம் குளோரோஃபார்ம் ஒரு லெட்டர் இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டதுக்கு எனக்கு ஒரு $10 காசு கொடுத்து இந்த இடத்துல டெலிவரி பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும், மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த லெட்டரை வாங்கி படித்தாங்க. அந்த லெட்டரில் நான் கேட்ட மாதிரியே நீ 50 லட்சம் பணம் கொடுத்துருக்கணும், நீ கொடுக்கல, இப்போ நீ 1 கோடி கொடு, நான் சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு உன் பையனை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு அதில் இருந்தது. மார்க்கஸ் சிரிச்சுக்கிட்டே அவனை அடிக்க போகிறான். உனக்கு பணம் வேணுமாடா பணம் அப்படின்னு திரும்புகிறான். பார்த்தா ஒரு காரில் அவன் பையனை யாரோ கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் டிங் டிங்னு பக்கத்தில் சர்ச்சில் ஒரு மணி அடிக்குது. பார்த்தா அப்போ தான் 12 ஆகுது. ஜாப் தன்னோட பாக்கெட் வாட்சில் பார்க்குற 12 தான் ஆகுது. மற்ற போலீஸ்காரங்களாம் அந்த வண்டியை துரத்திட்டு ஓடுறாங்க. ஜாப்பும் மார்க்கஸும் வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்க்குறாங்க. 12:10 ஆகுது. 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக யாரோ டைமை மாற்றி வச்சுருக்காங்கன்றது தெரிய வருது. பைரோ கடத்தல்லாம் முடிஞ்சிட்டு பொறுமையாக 12:15 நடந்தே வந்து சேர்றாரு. அந்த பிடிபட்டால ஏற்கனவே விசாரிச்சார் ஜாப்பு, எந்த விஷயமும் கிடைக்கல, இருந்தாலும் பைரோ நானும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆளை ரோட் சைடில் தான் பார்த்தேன், அவன் எனக்கு $10 காசு கொடுத்தான், இந்த பேக்கேஜை எனக்கு ஒரு 10 மணி வாக்கில் கொடுத்தான், 12 மணிக்கு இந்த வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு அந்த பிடிபட்ட ராஜர்ஸ் சொல்கிறான். அவன் எப்படி இருந்தான் அவனோட டிஸ்கிரிப்ஷனை பற்றி பைரோ கேட்குறாரு. அவன் ஒரு 5 அடி இருந்தான், கிட்டத்தட்ட அடையாளம் கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம ட்ரெட்மில் இருக்கான்ல அவன் கொஞ்சம் ஹைட்டாகவும் அவனுக்கு ஒரு 25 வயசு கம்மியானா எப்படி இருப்பான், அது மாதிரி தான் அவன் பார்க்கறதுக்கு இருந்தான் அப்படின்னு அவன் டிஸ்கிரிப்ஷன் சொன்னான். அதுக்கு பைரோ, அவனோட பையன் அதாவது இருக்குமோ, அவனுக்கு அது மாதிரி பையன்லாம் எதுவும் கிடையாது, அது இல்லாமல் அந்த 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவன் மார்க்கஸ் கூட தான் இருந்தான்னு மார்க்கஸே சாட்சி சொல்கிறார் அப்படின்னு ஜாப் சொல்கிறாரு பைரோகிட்ட. ஒரு பக்கம் ட்ரெட்மில்ல பைரோ விசாரிக்கிறாரு, இன்னொரு பக்கம் மிஸ் காலின்ஸை ஆஸ்டிங்ஸ் விசாரிக்கிறான். பைரோவும் ஆஸ்டிங்ஸும் அப்படியே அன்னைக்கு நடந்து திருப்பியும் யோசிச்சு பார்க்குறாங்க. பையன் இந்த ரூமில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஜாப்பு அவன் அவங்க அப்பன் ரெண்டு பேருமே கூட தான் நிற்கிறாங்க. வெளியே ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டை கேட்டவுடனே இந்த முட்டா பசங்க ஜாப்பும் மார்க்கஸும் அப்படியே வெளியே ஓடுறானுங்க. அப்போ இங்கே பையன் பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கான்.
இப்போ தான் கிட்னாப்பர் கரெக்டாக உள்ளே வரான். இப்போ உள்ளே வந்தானா நீயா இருந்தால் சொல்லு, இப்போ பையனை இங்கே தூக்கிட்டா நீ எந்த வழியாக போவ? ஸ்ட்ரெயிட்டாக போவியா, ரைட்டில் போவியா, லெஃப்டில் போவியா? நாலு பக்கமும் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, இந்த பக்கம் ஜாப் நிற்கிறான், எந்த வழியாக போயிருப்பான் எனக்கு அதுதான் புரியல அப்படின்னு பைரோ சொல்கிறாப்புல. அப்போ தான் கரெக்டாக ஹேடா, அதாவது மார்க்கஸோட ஒய்ஃபு உள்ளே வந்துட்டு ஏன் இந்த வழியாக போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு வழியை காட்டுறாங்க. அது என்ன வழினா அது ஒரு சுரங்கப்பாதை. இந்த வீட்டில் சுரங்கப்பாதை இருக்கா அப்படின்னு பைரோ கேட்குறாரு. அதுக்கு மார்க்கஸ் சொல்கிறான், ஆமாம் இது 400 வருஷம் பில்டிங்கில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அந்த காலத்தில் மதகுருமார்கள் ராஜா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வழியை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, அந்த புக் ஷெல்ஃப் நகர்த்தினா அந்த சுரங்கம் அப்படியே உள்ளே போகுது. இப்போ ஆஸ்டிங்ஸ் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வரான், ரெண்டு பேரும் அந்த சுரங்கத்துக்குள்ளே நடந்து போகிறாங்க. அந்த சுரங்கத்தில் போகும்போதே பைரோ கேட்குறாரு ஆஸ்டிங்ஸை, டேட்டு டைமு எச்சரிக்கைலாம் கொடுத்துட்டு எதுக்குடா கடத்தணும், அவனா முட்டாளா, இதை பண்ணால் இன்னும் அவனுக்கு பிரச்சனை தானே ஜாஸ்தியாகும், இதுனா புதுசாக இருக்குல்ல அப்படின்னு பைரோ சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, ரிஸ்க் எடுக்காமல் பயமூர்த்தி அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு போயிருக்கான், இதுவும் ஒரு வகையில் ட்ரிக் தானே அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் சொல்கிறான். இப்போ அப்படியே டனல் விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா அங்கே கார் போனதுக்கு உண்டான தடம் அங்கே இருக்குது. அதுக்கு பைரோ சொல்கிறாரு, நம்மளாம் பார்த்தா முட்டா பயலகம் மாதிரி தெரியுதுல்ல இவங்களுக்கு அப்படின்றாரு. ஆஸ்டிங்ஸ்க்கு ஒன்றும் புரியல. இது நான் அப்போவே சொன்ன மாதிரி இது ஒரு இன்சைட் ஜாப் தான், வீட்டில் இருக்கவன் தான் இதை செஞ்சுருக்கான்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணுறோம். எனக்கு ஒரு 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு, மார்க்கஸ் ஒய்ஃப்க்கு ஃபுட்டில் பாய்சன் போட்டிருக்காங்க, அந்த பாய்சன் உயிருக்கு ஆபத்து வராத அளவுக்கு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு இது பாய்சன் போடணும் அப்படின்னு ஆஸ்டிங்ஸ் கேட்குறான். அப்போ தானே கிட்னாப் நடக்கும் போது அவங்க அந்த பக்கம் வராமல் இருப்பாங்க, எல்லாமே பிளான் தான் அப்படின்னு பைரோ சொல்கிறாரு. அப்புறம் பெட்ரூமில் லெட்டர் வந்தது, கிளாக்கை 10 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சது, இது எல்லாமே பார்த்தா இன்சைட் ஜாப்ன்றது கிளியராக தெரியுதுல்ல அப்படின்றாரு பைரோ. உள்ளே மொத்தம் 4 ஆளுங்க தான்ப்பா இருக்காங்க. ஒன்று பையனோட அம்மா, அப்புறம் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் அவங்க அப்பன், அதுங்க ட்ரெண்ட்மில், இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. மற்றவங்களாம் வேலையை விட்டு போயிட்டானுங்க. அவங்க அம்மாவால் நவர முடியாது, அவங்க கூட தான் காலின்ஸ் இருந்திருக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் இந்த லிஸ்ட்லேருந்து தூக்கிடு. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் மார்க்கஸ், இந்த ட்ரெட்மில்லு. இப்போ நம்ம கேஸ் முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே கட் பண்ணுறாரு பைரோ. அடுத்த நாள் காலையில் பைரோ பொட்டி வடைகளை கட்டிட்டு லண்டனுக்கு கிளம்புறாரு. அப்போ மார்க் உள்ளே வரான். கேஸே முடிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு லண்டன் கிளம்பிட்டீங்கன்னா இது நியாயமா அப்படின்னு மார்க்கஸ் கேட்குறான். கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கையில் ஒரு பேப்பரை தூக்கி மார்க்கிட்ட கொடுக்குறாரு. இதில் ஒன்றுமே எழுதலையே அப்படின்றான் மார்க்கஸ். நான் ஒன்று எழுதலை, நீ தான் எழுதணும், நீயே அட்ரஸை எழுது அப்படின்னு மார்க்கஸ்ட்டு கொடுக்குறாரு. பைரோ ரொம்ப கோபமாக கிட்ட போயிட்டு, இந்த கேஸை இப்படியே முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற, இல்லை நான் நல்லவன் அப்படி இப்படி நீ வேஷம் போட்டுட்டே இருந்தனா உன் ஒய்ஃபுகிட்ட பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து இந்த கேஸை பற்றி சொல்லுவேன், உனக்கு எப்படி வசதி அப்படின்னு கண்ணை பார்த்து பேசுகிறாரு பைரோ. அங்கேருந்து கட் பண்ணால் மார்க்கஸ் பைரோவை அழைச்சிட்டு ஒரு காரில் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். அங்கே போனால் இவன் டிஸ்மிஸ் பண்ணால ஜெஸ்டின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட தான் இந்த சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இப்போல்லாம் நீங்கள் நினச்சிருங்களே டக்குன்னு, ஆஹா இது கள்ளக்காதர் கதை, பொண்டாட்டை ஏமாத்துறேன் அதனால தான் இதெல்லாம் பண்ணானா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் இல்லை, இன்னும் கதையை முடிக்கலை, நான் ஃபுல்லாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஆக்சுவலாக மார்க்கஸ் ஒரு பரம்பரை பணக்காரன், ஒரு சின்ன விபத்தில் அவனுக்கு பயங்கர லாஸ் ஆகிடுச்சு. வரட்டு பரம்பரை கௌரவத்துக்காக அந்த அரண்மனையை அவன் புதுப்பிக்க நினைக்கிறான். அவன்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை, அவன் ஒய்ஃபும் அவனுக்கு ஈக்குவலான ஒரு பணக்காரி தான். ஆனால் அவளுக்கு மார்க்கஸோட பரம்பரை வீடை புதுப்பிக்கிறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, பணம் தான் வேஸ்ட்டுன்னு அவன் நினைக்கிறான். ட்ரெட்மில் சின்ன வயசுலேருந்து அந்த அரண்மையில் தான் வளர்றான், அதனால் மார்க்கஸ்க்கு தான் ரொம்ப விசுவாசமாக இருப்பான். மார்க்கஸோட ஒய்ஃபை ட்ரெட்மிலுக்கு ரொம்ப பிடிக்காது, அதனால் இவனோட பிளானுக்கு ட்ரெட்மில் ஹெல்ப் பண்ணா. ட்ரெட்மிலோட நைஸ் தான் வந்து அவன் இந்த ஜெஸ்ஸி. டிஸ்மிஸ் பண்ண அன்னைக்கு தான் குளோரோஃபார்மா அந்த லெட்டர் ராஜஸ்க்கு கொடுத்தது இவ தான். அவன் ஒய்ஃபை ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியல, அதனால் அவன் போலீஸ்கிட்ட போகாமல் பைரோ கிட்ட போவான். அதுவும் ஒய்ஃப் இன்சிஸ்ட் பண்ணதால் அவன் பைரோவை ரொம்ப குறைச்சலாக இட போட்டது தான் தப்பாக போச்சு, அவன் போலீஸ்கிட்டே போயிருந்துருக்கலாம் அப்படின்னு இப்போ நினைப்பான். ஆஸ்டிக்ஸு, வாங்களேன் நம்ம காலையில் லண்டன் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு நம்ம பைரோவை கூப்பிட்டான். ஐயா தெய்வமே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காருக்கு ஒன்று கும்பிடு, போன வாட்டி என்னை 10 கிலோமீட்டர் நடக்க விட்ட, இப்போ வந்தால் என்னால் 150 கிலோமீட்டர் நடக்க முடியாது, நான் ட்ரெயின்லே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு பைரோ. இந்த ப்ரீ ரேன்சம் நோட்டு ஐடியா ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த ஐடியாவை பல படத்தில் காப்பி அடிச்சிருக்காங்க. கடைசியாக பிரகாஷ் ராஜ் சிங்கம் படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, ஐடியாஸ் காமன் சொல்லுவாங்க. இந்த நோட்டோட நான் கிளம்புறேன். Thank you for watching and thank you for listening. This is Spartan and I'm Chikki.